டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் எந்த புக்கிலேருந்து எடுத்துருக்கிறேன்னா 12th நியூ தமிழ் புக்கிலேருந்து எடுத்துருக்கிறேன். இந்த டெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, டெஸ்ட் எழுதின மாதிரி இருக்கும், ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். எப்படின்னா, நான் முதல்ல ஒரு கொஸ்டினை ரெண்டு தடவை ரீட் பண்ணுவேன். நான் அப்படி ரீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா நான் ஆன்சர் சொல்லுவேன் ரெண்டு தடவை ரீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா. அதுக்கப்புறம் ஒரு தடவை கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சரை ரீட் பண்ணுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சரி, வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். முன்னூற்றி 326வது கேள்வி. கற்பியல், களவியல் ஆகியவற்றில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை டேஸ். கற்பியல், களவியல் ஆகியவற்றில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சார், 7, 18. கற்பியலில் 7 அதிகாரங்கள் இருக்குது, களவியலில் 18 அதிகாரங்கள் இருக்குது. கற்பியல், களவியல் ஆகியவற்றில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை கற்பியலில் 7, களவியலில் 18. ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 327வது கேள்வி. ஊழியலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை டேஸ். ஊழியலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர், 1. ஊழியலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை டேஸ் அப்படின்னா 1. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். 328வது கேள்வி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. இதில் அன்பும் அறனும் இலக்கண குறிப்பு தருக. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. இதில் அன்பும் அறனும் இந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 8. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. இதில் அன்பும் அறனும் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்கேன். 8. ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 329வது கேள்வி. செய்த என்ற சொல்லின் சரியான பகுபத உருப்பிலக்கண பிரிப்பு முறை. செய்த அப்படின்ற சொல்லுடைய பகுபத உறுப்பிலக்கண பிரிப்பு முறை என்னன்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், செய் குட்டல் இத்து குட்டல் ஆ. செய்த என்ற சொல்லின் சரியான பகுபத உறுப்பிலக்கண பிரிப்பு முறை செய் குட்டல் இத்து குட்டல் ஆ. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 330வது கேள்வி. மரத்தல் வெகுளியை யார் மாட்டும். மரத்தல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. மரத்தல் வெகுளியை யார் மாட்டும். மரத்தல் என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர், தொழிற்பெயர். மரத்தல் வெகுளியை யார் மாட்டும். மரத்தல் என்பதன் இலக்கண குறிப்பு என்னென்னா தொழிற்பெயர். ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். 331வது கேள்வி. கொன்ற என்ற சொல்லின் சரியான பகுபத உறுப்பிலக்கண பிரிப்பு முறை. கொன்ற என்ற சொல்லின் சரியான பகுபத உறுப்பிலக்கண பிரிப்பு முறை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், கொள் இன் குட்டல் இற்று குட்டல் ஆ. குன்ற என்ற சொல்லின் சரியான பகுபத உறுப்பிலக்கண பிரிப்பு முறை கொள் இன் குட்டல் இற்று குட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கணும். ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 332வது கேள்வி. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கா ச த ப மிகும் என்ற விதிப்படி அமைந்த சொல் எது அப்படின்னு கேட்டிருக்கேன். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கா ச த ப மிகும் என்ற விதிப்படி அமைந்த சொல் எது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர், பனைத்துணை. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கா ச த ப மிகும் என்ற விதிப்படி அமைந்த சொல் எது அப்படின்னா பனைத்துணை. ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 333வது கேள்வி. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது. நன்றி மறப்பது இலக்கண குறிப்பு. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது. இதில் நன்றி மறப்பது அப்படின்ற சொற்களுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 2 வேற்றுமை தொகை. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது. இதில் நன்றி மறப்பது இதோடைய இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்கேன். இலக்கண குறிப்பு என்னென்னா 2 வேற்றுமை தொகை. ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 334வது கேள்வி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கூற்று கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு கூற்றில் எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். கூற்று 1. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லது. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லது. கூற்று 2. ஒருவர் செய்த உதவியை மறந்தவர்க்கு ஓய்வு இல்லை. ஒருவர் செய்த உதவியை மறந்தவர்க்கு ஓய்வு இல்லை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், கூற்று 1 தவறு 2 சரி.
கூற்று ஒன்று வந்து பாருங்கள், ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லது, இது வந்து பார்த்திங்கன்னா தவறு. கூற்று இரண்டு, ஒருவர் செய்த உதவியை மறந்தவருக்கு ஓய்வு இல்லை அப்படிங்கிறது சரி. இதில் கூற்று ஒன்று தவறு, கூற்று இரண்டு வந்து பார்த்திங்கன்னா சரி. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 335வது கேள்வி, கூற்று சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், அது நம் முக மலர்ச்சியையும் அக மலர்ச்சியையும் கொன்றுவிடும்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சினமானது நம் முக மலர்ச்சியையும் அக மலர்ச்சியையும் கொன்றுவிடும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கூற்று சரி, காரணம் சரி. கூற்று, சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை, காரணம் அது நம் முக மலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொன்றுவிடும். கூற்று சரி, காரணமும் சரிதான். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 336வது கேள்வி, கூற்று ஒன்று, இந்த ரெண்டு கூற்றில் எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கூற்று ஒன்று, மெலியவரிடத்தில் சினம் கொள்ளாமல் காப்பவரே சினம் காப்பவர். மெலியவரிடத்தில் சினம் கொள்ளாமல் காப்பவரே சினம் காப்பவர். கூற்று இரண்டு, புலால் உண்ணவில்லை என்றால் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார். புலால் உண்ணவில்லை என்றால் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சார், கூற்று இரண்டுமே சரி. கூற்று ஒன்று, மெலியவரிடத்தில் சினம் கொள்ளாமல் காப்பவரே சினம் காப்பவர், இது சரி. கூற்று இரண்டு, புலால் உண்ணவில்லை என்றால் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார், இதுவும் சரிதான். இரண்டு கூற்றுமே சரி. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 337வது கேள்வி, இதிலே ரெண்டு கூற்று கொடுத்துருக்கேன், இந்த ரெண்டு கூற்றில் எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். கூற்று ஒன்று, ஒருவர் செய்த தீமையை அப்பொழுது மறந்து விடுவது நல்லதன்று. ஒருவர் செய்த தீமையை அப்பொழுது மறந்து விடுவது நல்லதன்று. கூற்று இரண்டு, உரிய காலத்தில் செய்யும் சிறிய உதவி உலகத்தை விட பெரியது. கூற்று இரண்டு என்ன சொல்லியிருக்கேன்னா, உரிய காலத்தில் செய்யும் சிறிய உதவி உலகத்தை விட பெரியது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கூற்று ஒன்று தவறு, இரண்டு சரி. கூற்று ஒன்று வந்து பாருங்கள், ஒருவர் செய்த தீமையை அப்பொழுது மறந்து விடுவது நல்லதன்று அப்படின்னு சொல்லியிருக்கேன், இது வந்து பார்த்திங்கன்னா தவறு. கூற்று இரண்டு, உரிய காலத்தில் செய்யும் சிறிய உதவி உலகத்தை விட பெரியதுன்னு சொல்லியிருக்கேன், இது சரி. ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். கூற்று ஒன்று தவறு, இரண்டு வந்து பார்த்திங்கன்னா சரி. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. இதோடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.